வணக்கம். செங்கதிர் செய்திகளுக்காக சக்தி சாதனா. நாகை மாவட்டம் வேதாரண்யம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஊனமுற்றவர்களுக்கு ரூபாய் 3000, கடும் ஊனமுற்றவர்களுக்கு ரூபாய் 5000 மாத உதவித்தொகையை தமிழக அரசு வழங்க கோரி அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமையாளர் சங்கத்தினர், பெண்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாகை மாவட்ட துணைத் தலைவர் சிக்கந்தர், ஒன்றிய தலைவர் சண்முகம், மாவட்ட குழு ராஜேந்திரன், பாலமுருகன், வெள்ளிநாதன், நாகேந்திரன், ஐயப்பன், குப்புசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை